வெல்கம் டு தி ஷோ. இப்ப இருக்க குவாரண்டைன் பீரியட்ல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை தேடி பாக்குறதுன்றது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பழைய படம்ப்பா விட்டு போச்சு, இப்ப புதுசா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பீரியட்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் கொஞ்சம் ஃபன்னாவும் முக்கியமான கண்டென்ட், நம்ம மறந்து போன விஷயங்களை நமக்கு நினைவுக்கு கொண்டு வர விஷயமாவும் ஒரு எக்ஸலண்டான ஷார்ட் ஃபிலிம் செக்யூரிட்டி. நிச்சயம் நீங்க இந்த செக்யூரிட்டி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ண உதயா சார், எஸ் இத்தனை நாள் நமக்குலாம் ஆக்டரா தெரிஞ்ச உதயா சார் ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் செக்யூரிட்டி படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வாங்க. வணக்கம் சார். ஆக்டர் உதயா அப்படின்னு கூப்பிடுறது போயிட்டு இப்போ டேரக்டர் உதயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது வந்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா சார்? ஆங்கர் நாங்கள் சொல்லும் போதே வந்துட்டு ஓகே அடுத்த ஸ்டெப் போயிட்டார் சார் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இன்ட்ரொடக்ஷன் கேட்கும் போது டேரக்டர் உதயா அப்படின்னு சொல்லும் போது? எனக்கே ரொம்ப சிரிப்பாக என்னன்னா, நான் இது வரைக்கும் ஆக்டர் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. டேரக்டர்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. பட் அது ரொம்ப இப்போ என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா இருக்கு டைரக்டர். ஓகே ஃபைன். பொதுவாக வந்துட்டு இந்த கொரோனா வந்துருச்சு, இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நிறைய பேருக்கு ஒர்க் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது போயிட்டு ஒரு சிலர் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த டைம் நம்ம கொஞ்சம் அவைலபிளாக இருக்க டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வருது. எக்ஸாக்டான குவாரண்டைன் லைஃப் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்கீங்க. ஒரு குட்டி பையன் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒர்க் அட் ஹோம்னு சொல்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காமிச்சிங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பிகாஸ் குவாரண்டைன் லைஃபை காட்டும் போது இப்போ டக்குன்னு வந்து ஐடியான்றது எங்களுக்கு புரியுது. எப்போ இந்த நாட் உங்களுக்கு தோணுச்சு சார்? இல்லை, நம்ம வீட்டை வந்து டிவியை தவிர, இப்போ நம்ம குவாரண்டைன் டைமில் வீட்டில் டிவியை தவிர நியூஸ் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், சில சமயம் படம் பார்ப்போம். இது மாதிரி தான் நம்ம வந்து குவாரண்டைன் டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் வந்து மேக்ஸிமம் வந்து நியூஸ் நிறைய பார்ப்பேன். நியூஸு அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்களை பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த டிக்டாக் வந்து பேண்டுன்னு, சைனீஸ் ஆப் ஃபுல்லாக பேண்டுன்னு வரும்போது நிறைய வீடியோஸை பார்த்தேன். பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி, தான் வீட்டில் யாரோ போயிட்டு வர மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக பயங்கரமாக இருந்தது. இந்த டிக்டாக்குக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஆப் விஷயத்துக்கு? அப்புறம் ஆனால் பட் நிறைய டேலண்ட்ஸும் அதில் நிறைய பேர் வந்து இவ்வளோலாம் அப்படி நடிப்பாங்களா? எங்கள் வீட்லேயே நிறைய பேர் இருக்காங்க, கசின்ஸ் எல்லாம் டிக்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. நானும் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ இது வந்து இது இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது ஒரு சின்ன ஒரு மைண்டில் வச்சு வந்தது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து இராணுவம் இந்த சைனா பார்டரில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப பாதித்த விஷயம். அதுலேயும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு பழனி அவர்களுடைய அந்த ஷார்ட்ஸு, அவங்களுடைய ஃபேமிலி என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து டிக்டாக்கு, இன்னொரு பக்கம் வந்து அதே சைனா டிக்டாக் ஆரம்பிச்சது, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே ஒரு இந்திய எல்லைக்கும் ஒரு சைனா பார்டருக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ இதை ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு சின்ன நாட்டை அமைஞ்சுது. நாட்டை அமைஞ்சதுனால நான் என்ன வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணுவோம், இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அப்படி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இது எனக்கு அமைஞ்சுது. அமைஞ்சதுக்கப்புறம் நான் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட நான் இது வந்து இது நல்லா இருக்காப்பாருண்ணா, இது ஏய் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் மேட்ரு, நீ தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னும்போது சரி ஓகே பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஓகே, டக்குன்னு வந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்ல அந்த கனெக்டிவிட்டி நீங்கள் சொன்னீங்க டிக்டாக் சைனாக்காரங்களுக்கு தான், அதே போல் இந்த வாரம் அவங்க மூலியமாக தான் வந்துச்சுன்றப்போ அந்த கனெக்டிங் ஃபேக்டர் நிறைய பேர் யோசிச்சு பார்க்கறது கிடையாது. என்னடா ஒரு ஆப் போயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் இருக்கே தவிர அதோட பின் நோக்கம் என்னன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்துட்டு ஒரு மூவி உருவாகும் போது வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணோம். நீங்கள் சொன்னீங்க நான் வந்துட்டு நியூஸ் பார்ப்பேன், இது பார்ப்பேன், பேர் முதல் கொண்டு நீங்கள் வச்சிருக்க பேர் கூட ரொம்ப கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அந்த ரவுடி டார்லிங் ஓ இந்த அளவுக்கு சார் யோசிச்சு வச்சிருக்காரு பாருங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. அதை தாண்டி காஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பேசியே ஆகணும். பிகாஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தங்களும் பார்த்து அதில் வைக்கணும். ஒரு வயசானவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு, அந்த கிரெடிட் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. பிகாஸ் அது வேற ஒருத்தர் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு குட்டி பையன், அவர் உங்களோட பையன் அப்படின்றாங்க கேள்விப்படும் போது வா அது ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் போது இவ்வளோ எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்ற ஃபீலிங் வந்திருக்கு. அண்ட் தென் ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த டிக்டாக் குரா நடிச்சிருக்கவங்களும் சரி, எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அந்த ப்ராசஸ்? அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட்டு வரும்போதே வந்து என் பையன்றது, ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி தலைவா படத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் விஜய் அவர் தான். ஓகே, தலைவா படத்தில். அதே மாதிரி என்னோடய உத்தரவு மகாராஜா லாஸ்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா என் சின்ன உதயாவாக அவர் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு சின்ன ஒரு கேரக்டர் போது ரொம்ப துடித்தனமாக ஒரு கேரக்டர் பண்ணணும் போது அவர் தான் வச்சு தான் மைண்டில் நான் பண்ணது. டே இந்த ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் டார்ச்சர்னா எங்கள் மம்மி டேடி விலாகில் ஒரு பெரிய டார்ச்சர் பண்ணுறாங்கடா. டே ஆன்லைன் கிளாஸில் மிஸ்ஸு பேசுறது நம்மளுக்கு கேட்கல, நான் மட்டும் விட்டு கேட்டால் மிஸ்ஸுக்கு கேட்கல. பெட்டரு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா,
ஆடியோ வீடியோ மியூட் பண்ணிட்டு ஜாலியாக கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே, ஒன்று அந்த கேரக்டர் செலக்ட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து இருக்கிற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள இருக்க எல்லா ஹஸ்பண்டையும் ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும். யாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், என் பக்கத்தில் ஒரு தந்தார், என்னுடைய ப்ரொடியூசர் அவர், அன்னி நட்சத்திரம் படத்துல ப்ரொடியூசர் அவர். ஸோ அவர் வந்து இவருக்கு ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவர். ஸோ அவரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் அம்மா போடணும், எதுக்கு எடுத்தாலும் அம்மா சூப்பர்மான்னு சொல்லணும். இது ரெண்டு விஷயம் தான், எல்லா ஹஸ்பண்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு கேரக்டர் வரணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டஃப்பாக எதுக்கு எடுத்தாலும் நான் தான் நான் தான் ஒரு சொல்கிற ஒரு பொண்ணு, எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னோட நான் எவ்வளோ பாப்புலர், நான் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கேர்ள்ஸு, நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பார்த்தேன் நான். அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு நிறைய பேரை நான் கேட்டேன், இல்லை நான் அம்மாவாக வந்து நடிக்கணுமா, உதயா சார் உங்களுக்கு பேராக இருந்தால் ஓகே, நீங்கள் என்ன வந்து இன்னொரு ஆளுக்கு பேராக சொல்கிறீங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதுவும் ஷார்ட் ஃபிலிமில் அம்மா லாக்டவுன்மா, இந்த லாக்டவுன் டைமில் எடுக்கிறேன் அப்படின்னா கோமல் சர்மான்னு சொல்லி அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க, பாலிவுட்லேயும் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்கக்கிட்ட வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க நான் சொல்கிறேன் கதையை சொன்னேன். சொன்னோன்னே அவங்க லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க. ஃபீல் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க. ரகு ரகு பாரு பாரு இந்த வீடியோஸ்க்கு பாத்தியா, ஐயோ இவ்ளோ லைக்ஸ், சூப்பர் 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 சூப்பர். இரு இரு இதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஐயோ இதுக்கு மட்டும் ஏறகு கம்மியா இருக்கு. கூல் கூல் கூல். சோ அமைஞ்சது தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர், இந்த பெரியவர் கேரக்டர் பண்ணும்போது இதை நான் யார்கிட்டயுமே சொல்ல, ஓகே இந்த கேரக்டர் வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்றத நான் ரொம்ப சொல்லலை மைண்டில். எனக்கு மட்டும் என்னுடைய படத்துடைய அக்னி நட்சத்திரம் டைரக்டர் சரண் தான் இந்த படத்தடிக்கு வசனம், இந்த படத்து இந்த இது விஷயத்தில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண அப்படி இந்த ஸ்கிரிப்டில். ஸோ அதில் வந்து சரணுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில். அவர் டைலாக்கான எனக்கு இப்படிலாம் வேணும், சரண் டைலாக் இப்படிலாம் வேணும்னு சொல்லும்போது எனக்கு அழகாக டைலாக் வந்து இந்த கிளைமேக்ஸ் டைலாக்லாம் எழுதி கொடுத்தாரு. அவர்கிட்ட கூட நான் சொல்லலை இந்த கேரக்டர் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு, என் வீட்லேயும் நான் சொல்லலை. ஸோ முதல்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் செட் ஆகுமா இந்த லாக்டவுனு, சாதாரணமாக ஒரு மேக்கப் மேன் கூப்பிட்டாலே இந்த டைம் வரமாட்டாங்க, இப்போ லாக்டவுனில் இந்த மாதிரி ஸ்பெஷல் மேக்கப் போடணும் வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது என் மேக்கப் மேன்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன். அவர் வந்து இல்லை சார் நான் கொண்டு வரேன் சார், நிறைய சாம்பிள் அனுப்பிச்சார். சாம்பிள் அனுப்பிச்சதுக்கப்புறம் சரி இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே இல்லைன்னா காமெடி ஆகிடும், அந்த கேரக்டரே காமெடி ஆகிடும். ஸோ தனப்பாளர் கேரக்டர் அது காமெடி ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அந்த மேக்கப் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ பல பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் நினைக்கல, அதுக்கப்புறமா தான் வந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ உதயா சார் தான் அப்படி சொன்னோன்னா என்னோட ப்ரொடியூசர் அவர் உதயா சார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்னார். பிகாஸ் ஜென்ரலாகவே ஒரு ஏஜ்டான கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் தலைக்கு கிரே போட்டால் போதும் ஏஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது மாதிரியான விஷயம் பண்ணும்போது வந்துட்டு அந்த கேரக்டர் நம்மளை உள்வாங்க முடியாது. பட் கேரக்டருக்கு உள்வாங்கணும்னா மேக்கப் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இதை தாண்டி அந்த தளர்ச்சி எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க சார், ஒரு நடந்து போகும்போது அந்த மூச்சு வாங்குது அப்படின்றது வந்துட்டு அடிப்படையான விஷயம். பட் ஆனால் அது ஆர்டிஃபிஷியலாகவும் கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணீங்களா, ஒரு நாள் ஷூட்டிங் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரீடேக் போறது. இல்ல நான் ஹோம்வொர்க்கே பண்ணலங்க. ஆக்சுவலா நான் ஹோம்வொர்க் பண்ணது வந்து டைரக்ஷன் தான் எனக்கு பயம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணனும். நம்ம டைரக்ட் பண்றது வந்து சும்மா ஷார்ட் ஃபிலிம்னா ஏனோ தானமா பண்ண கூடாது, அதை நம்ம ஒழுங்கா பெர்ஃபெக்ஷனா பண்ணனும்னு சொல்லி. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே ஒருத்தர் இருந்தாரு, முத்து என்னுடைய கூட இருக்காரு. பட் இதுல வந்து கண்டினியூட்டி பாக்குறதுக்கோ எது, ஏன்னா அவருக்கும் பல வேலைகள் இது மாதிரி நிறைய வந்து கம்மி க்ரூ தான், ஒரு ஆறு பேர் தான் அந்த செட்லயே. என்னோட வீடு என்னோட ஆஃபீஸ் தான் லொகேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும், இது நம்ம வந்து காமெடி ஆகிடக்கூடாதுன்னு எனக்கு பயம் வந்தது. நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன், நான் இந்த கேரக்டர் எப்படி வந்து நடிக்கணும், இந்த கேரக்டர் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஆனால் பை த வே அந்த மேக்கப் போட்டோன்னே அந்த தனபால் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ளே பூந்துட்டு இருந்தோம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடையாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க பையன்கிட்ட பேசுகிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் டப்பிங்கில் அதை மாற்றி வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி பேசினதாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய 20 வருஷத்தில் என்னோடய 20 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் என்னோடய நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் 20 வருஷத்தில் இந்த 20 நிமிஷம் குறும்படம் என்னுடைய இதை வந்து வேறு இடத்துல கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணமே வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் தான். அண்டு இந்த செக்யூரிட்டி அப்படின்ற குறும்படம் வந்து இன்றைக்கி பல இடத்துல பல பேருக்கு
அவ்வளோ தூரம் என்னை வந்து அன்பை அவங்களோட அன்பை காமிக்கிறாங்க. ஸோ என்னுடைய எல்லாருக்கும் அது எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நிறைய ஹாப்பியான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. இதில் நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், உங்கள் பையனை வச்சு எப்படி வேலை வாங்குறது, அவர் ஜென்ரலாகவே நாட்டியாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அது ஒரு காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒரு ரவுடி டார்லிங்ன்ற கேரக்டரைசேஷனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குறது உங்களோட வாய்ஸ். உங்க வைஃப் தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்றது ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா இருந்தாலும் வைஃபை வேலை வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஹஸ்பண்டோட கேரக்டரைசேஷன் சொல்லும் போது ஆமாம் போடுற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் இருக்கணும்ன்ற லைட்டா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு போல இருக்குன்ற ஃபீலிங் தான் வந்துச்சு. அப்படி இல்ல போட மாட்டேன், பட் ஆனா என்னன்னா சரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய படம் பேசிட்டாங்க, நிறைய பெரிய பெரிய படங்கள் இனம் அதெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்ன வேணுன்றது வந்து இப்போ எப்பயுமே எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த கேரக்டருக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ரீல் ஆகும். ரெண்டு ரீல் ஆனதுக்கப்புறமா தான் அந்த கேரக்டர்லாம் அவங்களை இன்வால்வ் ஆக முடியும். ஸோ நமக்கு என்ன தேவை, நான் இல்லை எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு டாமினேட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு பிடிச்சிடுவாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வாய்ஸ்க்கும் அதுக்குள்ள கரெக்டாக செட் ஆச்சு. அப்படியே கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நானும் என் ஹஸ்பண்ட் ரகுவும் பண்ற புது புது வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாய். அதே மாதிரி இவர் தான் நான் வந்து எப்போ டைலாக் பாருப்பா, என் பையன் வந்து டைலாக் பாருப்பா, டைலாகா நாளைக்கு எத்தனை மணிக்கு தேக்குன்னு சொல்லி நான் வந்துடுறேன். ஓகே, என்ன டைலாக்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே நிறைய சும்மா தெரியாமல் கேட்டேன், மன்னிச்சிட்டு நான் வந்து இல்லைடா ஏதோ டைலாக்லாம் இருக்குது கொஞ்சம் பாரு அதெல்லாம் எப்படி மாடுலேட் பண்ணுன்னு நான் சொன்னேன். அப்புறம் இது மாதிரி வந்து வேணா வேணா அதுக்கப்புறம் அதுவே அப்படின்னு அந்த மாதிரி மாடுலேஷன் அவன் சொல்லி கொடுத்தோன்னே டப்புனு பிடிச்சிருவான். ஓகே, ஸோ அவனுக்கு இதுதான்ப்பா வேணும், எனக்கு இதுதான்ப்பா வேணும்னு சொன்னேன். அவன் வந்து ஒரே டேக், எல்லாமே சிங்கிள் டேக் தான். ஸோ அவர் எங்கேயோ போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகிட்டது. மறக்காம கடிக்கலாம் வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. ஷூட்டிங் கட்டி வந்தா மாமா கடைசியில என்னையும் இப்படி சொல்ல வச்சிட்டியாமா. ரகு, இந்த தருண் பையன் நம்ம கலாய்க்கிறானே, சீரியஸா பேசுறானா, நமக்கு சப்போர்ட் பண்றாமா. எந்த அளவுக்கு நீங்க அந்த கேரக்டர் செஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா, ஜென்ரலா ஒருத்தவங்க க்ளோஸ் வைக்கும்போது ஆக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு அந்த பையன் ஜென்ரலா சோஃபால சாஞ்சிட்டு இருக்கும் போது பிரசன்ட் மிஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு எந்த அளவுக்கு டீப்பா நீங்க அந்த கேரக்டர் செஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தோணுது. ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு கொடுக்குது. ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு, ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க? டைரக்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். நீங்கள் டைரக்ஷன்றது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைரக்ஷன் பண்ணிட முடியாது. பட் இந்த வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒன்று பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாருமே பெரிய பெரிய மகேந்திரன் சார் சன்னு வந்து சார் நான் உங்கள் ஃபேன் சார், யார் உதிரிப்பக்கல் மகேந்திரன் சார், ஜான் மகேந்திரன் சார், ஓகே அவங்க அது மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோ விஷ் பண்ணி, பாயராஜா சார் ஃபஸ்ட்டு பாயராஜா சார் மூலியமாக வந்து அவரோட டீசரை வெளியிட்டு டே என்னை வந்து வேறு மாதிரி பண்ணடா நீ அப்படிலாம் சொன்னார். அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து அவருடைய அந்த டைமில் அவருடைய மழை அந்த டைமில் வந்து அவர் ஒரு சின்ன நாட்டை பிடிச்சி இந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி என்னை அவ்வளோ தூரம் பாராட்டியிருக்காங்க. விவேக் சார் அதே மாதிரி எவ்வளோ பெரிய எல்லா டேரக்டர்ஸும் ஜான் மகேந்திரன் சார் பையனாக இருக்கட்டும், எல்லாம் மனோபாலா சார், பொன்வண்ணன் சார், நாசர் சார், எல்லாருமே ஐஸ்வரி கணேஷ் சார், இது மாதிரி நிறையா பேர் குட்டிபத் மணியம்மா நிறையா எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போ போய் செக்யூரிட்டின்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், அண்டு அதையும் மீறி பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் முருகன் சார் வந்து ஆகஸ்ட் 15th அன்னைக்கு எங்களை கூப்பிட்டு அது காரணம் காயத்ரி ரகுராம், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். அவங்க வந்து கூப்பிட்டு அந்த 15th அன்னைக்கு வந்து ஆனர் பண்ணி பாராட்டி அவங்க ஒரு பேட்டிலாம் கொடுத்து பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு சார் அவர்கள், அவங்க வந்து இந்த லாக்டவுன் டைம்லேயும் இப்படி ஒரு நல்ல படம் இருக்கு அதை நம்ம பார்த்து நம்ம இதை வந்து தட்டி கொடுக்கணும், ஒரு ஒரு சினிமா நல்ல ஒரு கிரியேட்டர்ஸை வந்து தட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவரும் படம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் நடிகைகளும் பத்திரிகை ஊடகம் மீடியா நண்பர்கள் எல்லாருடைய சப்போர்ட் தான், இந்த ஃபேமிலி எல்லாருடைய சப்போர்ட் தான். ஓகே, நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு படைப்பு கொடுத்துட்டு பிறகு நிறைய சப்போர்ட் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு அவசியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்துட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் ஒரு ரியல் இன்சிடென்ட் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வருது. எது ரியலான ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது தெரியறதுக்கான சம்பவம் இது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு டிக்டாக் செலிபிரிட்டிக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்க எது உண்மையான புகழ்ச்சி அப்படின்றது தெரியாமல் இருக்க ஒரு வேரியேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. அந்த நாட் யூஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்கள் எதாவது பெர்மிஷன் வாங்கினீங்களா, அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க என்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? ஆக்சுவலாக நான் பெர்மிஷன் வாங்கலை. ஓகே,
வாங்கணுமா, ஏன்னா அவங்க நம்ம எப்படி எடுக்க போகிறோம், நம்ம அவங்கள வந்து ஒரு நல்ல விஷயம் தான் காட்ட போகிறோம், நம்ம எதுவும் தப்பான கட்டல, அதெல்லாம் பர்மிஷன் வாங்கலை. நான் அதனால தான் பேரை மட்டும் யூஸ் பண்ணல, திருவாளர் பழனி அவர்களுடைய பேரை மட்டும் யூஸ் பண்ணாமல் விஜயன் என்னுடைய பேரை, அந்த கேரக்டர் பேரை விஜயன் மட்டும் மாற்றி வச்சேன். ஸோ அதனால் அவங்க பேரை நம்ம யூஸ் பண்ணலை. செகண்ட், நம்ம இதையும் நம்ம வந்து அவங்களுடைய புகழை தான் நம்ம வந்து பாராட்டி பேசுகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் கேட்டாங்க, இப்போ வந்து இவ்வளோ பேர் படத்தை பற்றி பாராட்டியிருக்காங்களே, இவ்வளோ பேர் விஷயங்களே, எது உங்களுக்கு மனசை தொட்ட ஒரு பாராட்டுன்னு நீங்கள் கூட என்கிட்ட இப்போ கேட்டீங்க முன்னாடி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாருக்கு போய் சேரணுமோ, இந்த செக்யூரிட்டி யாருக்கு போய் சேரணுமோ, அவங்கள போய் சேர்ந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்து, அவங்க குடும்பம் வந்து அவங்க திருமதி வானதி தேவி, அவங்க அவருடைய ஒய்ஃபு, அவருடைய அவங்க அப்பா, இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் சோகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு பெருமையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது, இதை விட ஒரு ஆஸ்கார் அவார்டோ நம்மளுக்கு நிச்சயமாக கிடையாது. ரியல் ஃபீலிங், ரியல் ஃபீல். அது எனக்கு ஒரு ரெண்டு நாள் நான் கண்டிப்பாக அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு, எனக்கு நான் தூங்கவே இல்லை. என்னடா இத்தனை வருஷமாக போராட்டம் எதுக்கு அப்படின்ற ஒரு இதாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் கிடச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும், எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, இப்போ இன்னொரு சிஸ்டர் கிடச்சிருக்காங்க. ரீச், பாராட்டுகள், இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவார்ட் வின் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குவாரண்டைன் பீரியடில் ஒரு நாள் தான் ஷூட்டிங் அப்படின்றது நிச்சயமாக நம்ப முடியல. அதுவும் பல கண்ட்ரீஸ் போட்டியிடக்கூடிய ஒரு போட்டியில் வந்துட்டு பங்கெடுத்து நம்ம தமிழ்நாடு சார்பாக ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு அவார்ட் வின் பண்ணது, அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? அதெல்லாம் வந்து ரொம்ப சான்ஸ் இல்லை. நான் இது வரைக்கும் வந்து ஜென்ரல் அவார்டு வாங்கியிருக்கேன், அதாவது வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு அது மாதிரி அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். என்னுடைய உழைப்பு நிறையா இருந்திருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். பட்டு இந்த குறும்படத்துக்கு எனக்கு வந்து 20 நாடுகள், உலக தரத்தில் 20 நாடுகள் கலந்து கொண்ட போர்ட் பிளேர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு இந்தியன் ஷார்ட் ஃபிலிம்ன்ட்டு எனக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காஸ்மோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் செலக்ட் ஆயிருக்கு, சவுத் அமெரிக்கா சில்லி ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு, டர்க்கி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு, இன்னும் பல போட்டிகளில் கலந்துருக்கு. பட் எனக்கு வந்து இதெல்லாம் விட எனக்கு வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து என்னை கொண்டு போய் பெரிய ரீச் இருந்த வந்து எல்லாருக்கும் தான் அது பங்கு. நாட்டை சுரண்டணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தாயா நம்ம எதிரி. ஐயா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறதும் வெளிநாட்டுக்காக வேலை பார்க்குறது மட்டும் கவரம் இல்லைங்க, தாய் நாட்டுக்காக எல்லையில் வெயில் மழை குளிர்னு பார்க்காம எதிரியோட தோட்டாவுக்கு முன்னாடி காவல் வீரனாக நிற்கிறான் பார்த்தீங்களா, அது தாயா கௌரவம். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஆக்டராக இத்தனை படம் பண்ணியிருக்கோம், போன படம் உத்தரவ மகாராஜா பண்ணோம், அதிலெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படம் பண்ணோம். பட் இந்த செக்யூரிட்டி, இந்த 2 நிமிஷம் குறும்படன்றது வந்து இன்னும் கொண்டு போய் என்ன இடத்துல ஒரு இடத்துல சேர்த்துருக்குன்னு சொல்லணும். ஒரே நாள் ஷூட்டிங் முடிச்சாச்சு, ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சாச்சுன்ற அவசர அவசரமாக பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோணாது. அதுக்கடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் உட்காரும் போது தான் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குமே. அங்கே தாங்க பிரச்சனை, அதாவது ஷூட்டிங் ஈஸியாக முடிச்சிடலாம், இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப. எனக்கு என்னென்னா ஷூட்டிங் முடிச்சா கடகட கடன் அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்கணும், எனக்கு அது எப்பயுமே வந்து என்னோடய படங்களாக இருக்கட்டும் எதாவது இருந்தது கடகட கடன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகணுன்றது என்னோடய எண்ணமாக இருக்கும், வேலையாக இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டாவின்சியில் பண்ணார் எடிட்டர், ஸோ எடிட்டர் வந்து கலர் கரெக்ஷன் அவர் தான் பண்ணார். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும் அந்த ஒரு விஷயம், டப்பிங். ஸோ நான் வந்து வாய்ஸ் மாடுலேட் பண்ணி மாற்றி பேசணும், நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேஸுக்கும் வாய்ஸுக்கும் எங்கே இருந்துச்சுன்னா அதை எடுபடாது. எஸ், ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பேசணும். காட்ஸ் கிரேஸ் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதை கரெக்டாக அழகாக பிளான் பண்ணி முடித்தோம். இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பயங்கர ஃபன்னான ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும் போல இருக்கு, ஒரு டிக்டாக் கலர்ச்சி எடுத்திருக்காங்க போல இருக்கு, இந்த குவாரண்டைன் லைஃபை காட்டுறாங்க போல இருக்குன்றப்போ செக்யூரிட்டி அப்படின்ற டைட்டில் எங்கே வருது, அந்த ஒரு தாத்தாவை பார்க்குறோம், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்துச்சு லைஃப்பில். இது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், உண்மையான புகழ்ச்சி எது, உண்மையிலே யாருக்கு அந்த புகழ் போய் சேரணும் அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது எங்களுக்குலாம் ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு ஃபீஸ்டாகவும் வந்துச்சு. தொடர்ச்சியாக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்லையும் உங்களை பார்க்கணும், நடிகராகவும் பார்க்கணும், டைரக்டராகவும் பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. அதனால புதியகம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூங்க. இது வந்து என்ன சொல்லணும்னா, இந்த இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றதை விட இது வந்து எல்லாருக்கும் போய் ஒரு மெசேஜாகவும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நிறைய பேர் வந்து அப்பா இது ஒரு விஷயம் இருக்கு, இவன் என்னடா சொல்கிறது, இவன் பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நான் ஆன்லைன் கிளாஸ் கூட வச்சிருப்பேன் படத்தில், அது 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கிளாஸ் வைக்கலாம். ஏன்னா என் சின்ன பையன் வந்து அப்படி தான் பண்ணுறான், ஓகே, ஒரு பக்கம் கார்ட்டூன் போகடும் ஒரு பக்கம் இது ஓடும், அதுதான் சீனாக வச்சேன் நான். ஸோ இது மாதிரி தான் எல்லா வீட்லேயும் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதை லைக் பண்ணணும், எதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கிளியராக இருந்தோன்னா
கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொண்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து எல்லோரும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்றதான் விஷயம். இந்த செக்யூரிட்டி மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிமும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட், சில சமயம் 20 நிமிஷத்தில் கண்டென்ட் சொல்ல வந்து சில சமயம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். இப்போ நான் படம் பண்ணுற அக்னி நட்சத்திரம் முடிக்கணும், நிறைய பேர் வந்து இப்போ வெங்கட் பிரபுலாம் கூட அதான் நீங்கள் சொன்னதை சொன்னார், எப்படி அந்த லைனை கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னார். நிறைய டேரக்டர்ஸ் ரா கண்டென்ட்டாக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப அடிப்படையாக தேவைப்படுற விஷயம். அது கரெக்டாக, ஏன்னா ஃபன் இல்லைன்னு வச்சுக்கி நீங்கள் ஒரே மெசேஜாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னமே வந்து வாகராஜ் சார் தான் சொன்னார், நீ வந்து எங்கே கொண்டு வந்து எங்கே அதை அழகாக கொண்டு போனியோ என்ன முடிக்க போகிறேன்னு தெரியும், எங்கே வெயிட் லைட்டாக தான் கொண்டு வந்தேன். ஓவராக நான் வந்து நீ ஆன்லைன் கிளாஸ் படிக்காத, நீ வந்து யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் வராத அப்படின்லாம் நான் சொல்லலை. எதை எதை லிமிட்டாக பண்ணி எதை அழகாக ஷேர் பண்ணலாம் தான் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் கன்வே பண்ண நினச்சேன், அது எல்லாருக்கும் கரெக்டாக அது கன்வே ஆச்சு. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் என்னை வாழ்த்தும் போது இதை விட எல்லாம் நான் பேர் நிறைய பேர் விட்டுருக்கலாம் இந்த பேட்டியில், அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே என்னுடைய மனதார நன்றி. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மீடியா இந்த சேனல் தான் போட்டாங்க அந்த சேனல் தான் போட்டாங்கன்னு இல்லாமல் மற்ற எல்லாமே ஒரு நல்ல கண்டென்ட் வந்தால் அது எல்லோரும் வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிற வந்து இந்த புதுயுகம் சேனல் எப்பயுமே வந்து அதில் நம்பர் ஒன். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்னுடைய டைரக்ஷன் வந்து 2021 நீங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவேன், டெஃபினட்டாக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.